மழை எப்படி பெய்யுதுன்றது எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் நம்ம சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, தொப்ப குறைகிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கொஞ்சம் டேஸாவே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் முன்னாடி வந்து பயங்கர குண்டாயிட்டேன். எனக்கு ட்ரெஸ் எதுவுமே வந்து பத்தவே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து பாத்துருப்பீங்க என்னோட ஷார்ட்ஸ்ல, நான் வந்து சாரியா வந்து வேர் பண்ணியிருந்தேன் கொஞ்ச டேஸாவே. ஸோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ட்ரெஸ் எதுவுமே வந்து எனக்கு பத்தல. ஸோ நல்லா வந்து நான் குண்டாயிட்டு இருக்கேன், அதனால தான் எனக்கு ட்ரெஸ் எதுவுமே பத்தல. நான் தையெல்லாம் பிரிச்சு பிரிச்சு வந்து இப்ப நான் போட்டுட்டு இருக்கேன் ஒரு ட்ரெஸ்ஸா. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்படியே இதுக்கு மேல இப்படியே இருந்தாலும் நம்ம வந்து நான் பயங்கரமா குண்டாயிடுவோம் சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ எக்ஸசைஸ் வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது வந்து ஸ்லிம்மா வரதுக்கு எக்ஸசைஸ் வந்து மார்னிங் ஈவினிங் 6 மணிக்கு பண்ணணும், ஓகேங்களா? அது வந்து ஸ்லிம்முக்கு. தொப்பைக்குன்றது தனியா ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ ஸ்லிம் ஆகுறதுக்கும் தொப்பை குறையறதுக்கும் இது வந்து ரெண்டு வந்து இதுவாகாது. ஸோ ஸ்லிம் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா, தொடையில இருக்கிற பகுதி, கை பகுதி, ஸோ அந்த அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லிம்மா காட்டும். அதுவும் உடனே காட்டாது, கண்டிப்பா வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த் அது ஆகும் நான் பண்ற மார்னிங் எக்ஸசைஸ். ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன். இது வந்து தொப்பை குறைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்க என்னக்கா பண்றீங்க, நீங்க தொப்பை குறைக்கிறதுக்கோ சரி நீங்க ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு என்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எனக்கு மெயினா ஃபர்ஸ்ட் வந்து தொப்பை குறையிறதா சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய எனக்கே வந்து அது ஒரு ட்ரெஸ் போட்டோம்னா எனக்கே அசிங்கமா இருக்கும் தொப்பை இருக்கிறது. ஸோ அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தொப்பை குறைக்கிறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் போடுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், சரிங்களா? ஒரு எப்படி சொல்றது, இந்த டைம் தான் அந்த டைம் தான் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. எப்போ உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கோ அந்த டைம்ல கண்டிப்பா பண்ணலாம், சரிங்களா? இது வந்து அதே மாதிரி டெய்லி பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஸோ குழந்தைங்க இருக்கும், குழந்தைங்க கவனிக்கணும், அந்த மாதிரி இப்போவுங்க வச்சுட்டு நீங்க வந்து ஃப்ரீயா பண்ணலாம். அது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். ரொம்பவும் வந்து இது இல்லை. ஏன்னா வந்து நான் வந்து ஜிம்ல போய் தான் பண்ணலான்ற ஒரு ஐடியா, ஓகேங்களா? அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ஃப்ரீனஸ் வந்து கிடைக்கல. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு நான் வந்து வீட்டில் செய்யறதா வந்து கேட்டுட்டு வந்ததுனால தான் இப்போ எனக்கு அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் உங்களுக்கும் கொடுக்க போறேன். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த தொப்பை குறைக்கிறது வந்து நம்ம வந்து டேப்லெட்ஸ் மூலியமாகவும் ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாகவும் நம்ம செய்யவே செய்யாதீங்க, தயவு செஞ்சு, ரொம்ப தப்பு. என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயமே அதான் சொன்னாங்க அவங்க. ஸோ டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பாடி வழியாக எடுத்துக்காதீங்க. ஸோ எக்ஸசைஸ் மூலியமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து குறையும். 6 மந்த் ஆக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குறைகிறதுக்கு நீங்க ஒரு வெயிட் மிஷின் சினிமா வாங்கி வச்சுக்கோங்க, ஸ்லிம் எக்ஸசைஸ்க்கு வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க தொப்பை குறைக்கிறதுக்கு ஒரு டேப் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ எங்கிட்ட அதான் சொன்னாங்க, டேப் ஒன்று வச்சுட்டீங்கன்னா அந்த டேப்போட இன்ஜெக்ஷன் வந்து நீங்க 1 மந்த்துக்கு வந்து நீங்க கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மந்த்லயே உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் கொஞ்சம் பண்ணிருக்கேன், நான் வந்து ஒரு 1 வீக்கா பண்றேன். 1 வீக்லயே கொஞ்சம் எனக்கு எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப இல்ல லைட்டா, ரொம்ப ட்ரெஸ் வந்து போட்டா ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ அது இப்ப கொஞ்சம் பரவாயில்லையான்ற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்லிம் எக்ஸசைஸ் பண்ணி கூட கொஞ்சம் இப்ப கூட ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரிதான் ஃபீல் ஆகுது. அதாவது வந்து அந்த நம்ம ஒரு கஷ்டத்திலேயே இருப்போம் இல்லையா, ஐயோ குண்டாயிட்டுமே, ஐயோ தொப்போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் பண்ணுவோம் இல்லையா, எக்ஸசைஸ் இவங்க சொல்றாங்க நம்ம செய்யும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் வந்து உடம்பு ஃபுல்லாவே வந்துடும். ஸோ எனக்கு இப்ப அது ஃபுல் என்னோட மனசு ஃபுல்லாவே இப்போ அதான், ஓகே நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், உடம்பு குறைஞ்சிடும், அப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்போ வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து நம்பல, ஐயோ முடியவே முடியாது, நான் இப்படி ஆகிட்டேன்னு நினைச்சிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் வந்ததுனால இப்ப எனக்கு அது அதை பத்தி எனக்கு இப்ப கவலையே கிடையாது. ஸோ நான் வந்து டெய்லி நான் எக்ஸசைஸ் பண்றதுனால எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் நான் நம்பிட்டேன். ஸோ எல்லாருமே வந்து நம்புங்க, அப்பதான் வந்து எல்லாமே நடக்கும். ஸோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம், வாங்க எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து தரையில வந்து ஃபிளாட்டா தான் படுக்கணும், இல்ல வந்து நீங்க ஒரு லப்பர் ஷீட் மாதிரி வந்து வாங்கிக்கிட்டா கூட ஃபிளாட்டா படுத்துக்கலாம். ஸோ நான் வந்து தரையில தான் நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக் பண்ணுறது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ், 10 தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 1 மினிட் வந்து கேப் விட்டே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து பயங்கர கால் வலிக்கும். அடுத்தது வந்து 5, 6, 7, 8, 9, 10. ஸோ நான் பண்ணிக்கிட்டே சொல்லும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அடுத்த எக்ஸசைஸ் வந்து 1, 2, 3, 4 இது மாதிரி 10 பண்ணணும் சரிங்களா. அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 8, 9, 10 அப்படியே பேக் 10, 9 இதுலயும் வந்து ஃபாஸ்டா பண்ணணும். 10 பண்ண போதும். 1, 2, 3, 4, 5, 6, 7 கொஞ்சம் கால் நல்லா நீட்டணும். கடகடன்னு பண்றதா சொல்லிட்டேன். நான் வந்து கொஞ்சம் கவுண்டிங் வந்து கொஞ்சம் இதுவாக பண்ணியிருப்பேன், கால் கொஞ்சம் வலிக்குது, அதனால தான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வந்து 1 to 10, 10 to 1 அப்படி பண்ணுங்கள். இப்போ இன்னொன்று பண்ண போகிறோம், அதுவும் வந்து 1 to 10, 10 to 1. ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து தலைகாணி காலை நம்ம மடிச்சுட்டு தலைகாணி இந்த கேப்பில் வச்சுக்கணும். அதெல்லாம் ப்ரெஷர் கொடுக்கணும் ஓகேங்களா. இப்போ நம்ம பாடியை மேல் பக்கமா தூக்கணும், நல்லா தூக்கி முட்டிக்கிட்ட நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். நல்லா எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிட்டு முட்டியில நல்லா ப்ரெஷர் கொடுங்க. 1, 2, 3, 4, 5 கவுண்டிங் வந்து கொஞ்சம் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்க. 10, 9 அதாவது பேக் கவுண்ட்லேயே போங்க. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸு, தண்ணி குடிக்காதீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு குடிங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதே வந்து இதுவாகிடும், வேஸ்ட் ஆகிடும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க. அதே மாதிரி நம்ம வந்து இந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லைங்க பார்த்தீங்களா, அந்த தலைகாணி பில்லோ வச்சு. ஸோ அங்கே வந்து நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணாமல் நம்பர்ஸ் யாருன்னா கவுண்ட் பண்ண சொல்லுங்கள், இல்லை மைண்டில் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீத் இன், ப்ரீத் ப்ரீத் எக்ஸசைஸ் ஹாரி மூச்சு ப்ரீத் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ ப்ரீத் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மூச்சு வாங்காது. நான் நம்பர் சொன்னதுனால தான் எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ நாளில் வச்சுருக்கீங்கன்றது டைமிங் கூட வச்சுட்டு கூட நீங்கள் வந்து ப்ரீத் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஓவராக மூச்சு வாங்காது. ஸோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை வந்து டெய்லி பண்ணிங்கனாலும் 6 மாதத்துலேயே வந்து நம்ம வந்து சுலபமாக வந்து குறைச்சிடலாம். இல்லை என்னால் டெய்லி பண்ண முடியல, 2 days 1 வாட்டி, 3 days 1 வாட்டி கண்டிப்பாக நீங்கள் வீக்லி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 இயராவது கண்டிப்பாக ஆகும். இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம டெய்லி வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இதுக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஒதுக்க போகிறோம். காலையில் வந்து எந்திரிச்ச உடனே பல் விளக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு கூட நம்ம ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஸோ பட் ஆனால் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக நம்ம வந்து நைட்டு படுக்கும்போது பயங்கர பெயினாக இருக்கும். கால் கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பெயினாக இருக்கும். ஸோ பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, கிவ் அப் பண்ணிடாதீங்க. கண்டினியூ பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண அது வந்து சரியாயிடும். ஸோ நமக்கும் வந்து பாடியில் நிறைய சேஞ்சஸ் தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்ருக்கிறதுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட பங்கேற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் போய் நான் ரொம்ப இதுவாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டபோது எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பொறுமையாக செய்யுங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன் வீடியோன்றனால. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். எல்லாருமே கண்டிப்பாக வந்து குறைக்க முடியும். வெயிட் மிஷின்ஸ் இல்லாத மாதிரி எதை வாங்கி வச்சுட்டு கூட நீங்கள் இதை செய்யுங்க. கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக தப்பு குறைக்கிறதுக்கோ ஸ்லிம் ஆகிறதுக்கோ டேப்லெட்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. அது ரொம்பவே வந்து ரிஸ்காம். ஸோ நம்ம வந்து குண்டாக்கி விடுறதுக்கு கூட அதில் வந்து இது இருக்கும். கொஞ்சம் டேஸ் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் தயவுசெய்து செய்யாதீங்க. பாடியில் எக்ஸசைஸ் கொடுங்க, வாக்கிங் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஈவினிங் வந்து மார்னிங் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு என்னால் மார்னிங் வெளியில் போகவே முடியாது, ஏன்னா குழந்தைங்க இருப்பாங்க. ஈவினிங் டைம் ஆகுது, அவங்களையும் கூட்டிகிட்டு நம்ம போக முடியும், வெயில் இருக்காது. ஸோ அதனால் நான் மார்னிங் வெறும் எக்ஸசைஸ் தான் பண்ணுறேன், ஈவினிங் வாக்கிங்கும் பண்ணுறேன், அப்புறம் எக்ஸசைஸும் பண்ணுறேன் சரிங்களா. அதே மாதிரி ஸ்லிம்மாக ஆகணும் அப்படின்னா சுடு தண்ணியில் தேன் ஊற்றி கண்டிப்பாக டெய்லி வைஸ் குடிச்சிட்டே வாங்க. எப்போல்லாம் அதாவது மார்னிங் ஒன் டைம், ஈவினிங் ஒன் டைம். நமக்கு எனக்கு காஃபி டீ பால் எதுவுமே எனக்கு பிடிக்காது, அதனால எனக்கு வந்து அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து தேன் ஊற்றி குடிக்கிறனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் டெய்லி குடிச்சிட்ருக்கேன். ஸோ காஃபியாக டீ குடிக்கிறவங்க வந்து அதை கண்டிப்பாக வந்து காஃபியை விட்டுட்டு அதை குடிக்க முடியாது. இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், காஃபி விட்டுட்டு
நீங்க அந்த சுடு தண்ணியில தேன் ஊத்தி டெய்லி டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்லிம் ஆயிடலாம். ஸோ எக்ஸசைஸ் வேற இது வேற. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன் மந்த் கூட இல்ல, டூ மந்த் த்ரீ மந்த்ஸ்ல நம்ம வந்து ஒல்லியாயிடலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுடு தண்ணியில தேன் ஊத்தி குடிக்கிறதுக்கு தான் ரெடி ஆயிட்டேன். நம்ம காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, வெறும் வயிற்றுல தான் வந்து குடிக்கணும். அது பாருங்க, நான் இப்ப நான் தான் வச்சிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். பண்ணி வச்சிருக்கேன் தேன் பாருங்க, அளவுக்கு தேன் எடுத்துக்கிட்டா போதும். இதில் நம்ம வந்து ஃபுல்லாக குடிக்க போகிறது இல்லை, நம்ம வந்து ஆஃப் அரை தான் குடிப்போம். அதனால் இவ்வளோ அந்த அளவுக்கு போதும். ஸோ மீதி பாதி வந்து நம்ம ஈவினிங் குடிப்போம் இல்லையா. ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் குடித்தா போதும். ஊற்றிட்டோம், நல்லா வந்து தேன் வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சிருச்சு பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், நான் கொஞ்சம் தான் போட்டு குடிப்பேன். குடிச்சு பார்த்தீங்களா, இதை நம்ம அப்படியே குடிச்சுன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நார்மல் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும், லைட்டாக இனிப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை. இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன்.